இன்னொரு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நவரசா அப்படிங்கிற வெப்சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த நவரசா வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரிவ்யூன்னு யாரும் கட் பண்ணி போயிடாதீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த ரிவ்யூ. ஏன்னா 9 ஃபிலிம்ஸ், 9 எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல 9 ஷார்ட் ஃபிலிம்ஸ், 9 எமோஷன்ஸ் இருக்குது. அப்படி அந்தந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கரெக்டா அந்த எமோஷன்ஸ் கன்வே ஆயிருக்குதா, கரெக்டா அந்த எமோஷன்ஸ் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி சொல்ற அளவுக்கு நீ பெரிய அப்பாட்டுகிறனால கேட்க கூடாது. படம் பாக்குறவங்க எல்லாருமே பெரிய அப்பாட்டுகிற தான். ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பார்க்கும்போது அந்த படத்துல அந்த விஷயம் இல்லைன்னா அப்ப அவங்களுக்கும் அறிவு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த படத்தோட ரிவ்யூ சொல்றேன்னா அப்படிங்கிற பாத்துங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறவங்களை விட இதுல பாத்துறவங்க தான் அதிகம். அப்படிங்கும் போது கரெக்டா சொல்றேன்னா இல்லையா, நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து சொல்லுங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் நம்ம முதல் பார்க்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா எதிரி. பிஜாய் நம்பியார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி என்ன, பிரகாஷ் ராஜ் சார், ரேவதி மேம் எப்படி பல கேரக்டர்கள், நல்ல கேரக்டர்கள், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பின்னி விட்டுட்டாரு. ஆனால் இந்த படம் எந்த எமோஷன்ஸை வச்சு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கருணை. இந்த படத்தில் கருணையை எதிர்பார்த்து விஜய் சேதுபதி ஒரு தப்பை செஞ்சுட்டு போயிட்டு ரேவதி மேம் கிட்ட கெஞ்சுவார். அந்த கருணை கிடைச்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கருணை கிழங்கு கூட வாங்கி தந்துருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இவர் வந்து கருணை கேட்பார், ஆனால் ரேவதி மேம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ டைலாக் பேசிட்டு தாட்டி விட்டுருவாங்க. அதோட அந்த சாப்பிட்லேயும் முடிஞ்சிடும். நம்மளுக்கு என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மடையை சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அந்த சாட்லேயும். சரி, நம்ம இப்போ ரெண்டாவது எபிசோட பார்த்துருவோம். ரெண்டாவது எபிசோடு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யோகி பாபு நடிச்சிருக்காரு. அப்போ செமகாபடியாக இருக்கும் படம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நான் அந்த படத்தை பார்க்குறக்கு ஆரம்பித்தேன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரியதர்ஷன். இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஆஃப் 92. அதாவது 92 ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற கதையை தான் யோகி பாபு கன்வே பண்ணுவார். இந்த படத்தில் யோகி பாபு நடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்துலேயும் அந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் கெஸ்ட்டாக தான் வருவார். மொத்தத்தை கிஸ்டோடு தான் பண்ணியிருக்காரு. நம்ம அவரு தான் நடிச்சிருக்காரு, அவர் தான் காமெடி பண்ணியிருக்காருன்னு படத்தை பார்க்க போனோம்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்துச்சு. ஆனால் அந்த ஏமாற்றத்தை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த சின்ன வயசு கேரக்டரில் நடித்த யோகி பாபு கேரக்டரில் அது நடித்த அந்த பையன் சூப்பராக நடிச்சிருந்தாரு, செம்மையாக பண்ணியிருந்தார். சில இடங்களில் இவங்க இதில் காட்டுறதா நினச்ச அந்த எமோஷன், அதாவது இந்த படத்தில் சிரிப்பு அப்படிங்கிற எமோஷனை தான் கன்வே பண்ண பார்த்தாங்க. அதளவுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பெருசாக ஒரு போட்டோ இல்லை, பெருசாக காமெடியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த படத்தில் ஜிம் வாத்தியாராக ஒருத்தர் வருவார். ஜிம் வாத்தியார்னா ஜிம் மாஸ்டர் கிடையாது, ஜிம் பாடி ஒரு வாத்தியார் வருவார். அவரு நல்லா நடிச்சிருப்பார். அவர் மூலிமா சில காமெடிகள் உருப்பட்ட இருக்கு, நல்லா பண்ணியிருப்பார். மற்றபடி பெருசாக நடித்த கேரக்டர்கள் இதில் சொல்ல முடியாது. ரம்யா ரமேஷன் எதுக்காக இருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த படத்தை முடிச்சுப்போம். நீங்களும் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ப்ராஜெக்ட் அக்னி. அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. கார்த்திக் நாராயண் தான் இந்த படத்தோட டைரக்டர். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாஃபியா படம் தான் ஓரளவுக்கு போகல, அதுக்கு முன்னாடி எடுத்த படம் நல்லா தான் போச்சு. ஆனால் இந்த படமும் ரொம்ப அருமையாகவே எடுத்திருக்காரு. அவர் எடுத்ததெல்லாம் ஓகே, பயங்கர இதாக சொல்கிறாரு. ஆனால் நிறைய விஷயம் சொல்கிறாரு, ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாரு, சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பூரா இங்கிலீஷ் படம் மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நடுவில் நடுவில் தமிழ் வருது. அதனால அந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரியல. ஆனால் படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் அவர் சொல்ல வந்த விஷயத்தையுமே அவர் சொல்ல வந்ததையும் கரெக்டாக புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், பார்த்தா அதாவது பாஸ் பண்ணி அந்த சப்டைட்டில் படித்து நான் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் இங்கிலீஷ் தெரியாமல் இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ஹாலிவுட் படத்தை தமிழ் டப்பிங்கில் சரிப்பா தமிழ் டப்பிங் வருவப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அந்தளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த இங்கிலீஷ் மேட்டர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் குத்துது. சரி, ஆனால் அந்த படம் பேக்ரவுண்ட் ஷோரும் சரி, மேக்கிங்கும் சரி, அரவிந்த் சாமி சாரோட நடிப்பும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாயாசம். எஸ்,
இது ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வசந்த் சாய் அப்படிங்கிறவர். பழசாக புகழ் நிறைய படம் எடுத்திருக்காரு, பல இடங்களில் படம் பண்ணாமல் இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. இன்னொன்று, இந்த படத்தில் என்ன விஷயத்தை, என்ன எமோஷன்ஸ் நம்மளுக்கு சொல்ல வந்ததுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு. அது ரொம்ப அருமையாகவே சொல்லியிருப்பாங்க. அவர் எடுத்த விதமும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக நம்ம டெல்லி கணேஷ் சார் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார். அவருக்கு ரொம்ப வயசானாலுமே ஆனால் ஆக்டிங்கில் பிச்சுட்ருவார். நம்ம ஹீரோவாக நடிக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக நடிக்கிற மட்டும்தான், அவங்கள மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இவர் சூப்பர் நடிகர் இருப்பா, இவர் சூப்பர் நடிகர் இருப்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில நடிகர்களும் சினிமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த டெல்லி கணேஷ் சாரோட ஒரு நடிப்பு இந்த படத்துக்கு ரொம்பவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுவேன். அப்புறம் இந்த வெறுப்பு அப்படிங்க சொல்கிறாங்களே, வெறுப்பை கரெக்டாக காட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் கரெக்டாக வெறுப்பை காட்டியிருக்குது. அந்த வெறுப்பு என்னங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு, நல்லா கன்வின் ஆகிருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இந்த படத்தோட மேக்கிங்கும் சரி, ரொம்ப அருமையாகவே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எபிசோடு எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அஞ்சாவது எபிசோட், அஞ்சாவது ஷார்ட் ஃபிலிம், அமைதி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்பராஜ் சார் தான். ரொம்ப அருமையாகவே இந்த படத்தை கையாண்டிருக்காரு. என்ன காலங்காலமாக இவர் இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனையுமே படமாக எடுத்துகிட்டு இருக்காரோ, அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. எதுக்குடா இப்போ பார்த்தாலும் இதை பற்றியே எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த விஷயம் மட்டும்தான் இலங்கையில் இருக்குதா, வேறு விஷயங்களே இலங்கையில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் இதையவே எடுத்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தால், போர் வந்தது, நிறைய பேர்த்த கொண்டாங்க, போர் நடந்தது, இங்கே சுட்டுருந்தாங்க, இதையவே காட்டி காட்டி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சுருக்கமாக சொல்லப்போனால் சிங்கிள் ஷாட்டில் பாதி படமே முடியும். அதாவது ஒரு 6 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் போகும். செம்மையாக இருக்கும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடிபடும், கரெக்டாக பிளட் வெளியே வரதெல்லாம் செம்மையாக எடுத்துப்பாங்க. எப்படி அதை பிளான் பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பிச்சு விட்டுட்டாரு, தெரிக்க விட்டுட்டாரு, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் காட்ட வந்த எமோஷன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அமைதி. ஆனால் இந்த அமைதி இந்த படத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரே துப்பாக்கி சத்தம், ஒரே கதல் சத்தம் தான் இருந்தது. அமைதி அங்கே தேவை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்தளவு இந்த படத்தில் அமைதியாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அமைதி இல்லை. பட பட படப்படன்னு ஃப்ரீ ஃபயர் மாதிரி சவுண்டு கேட்டு இருந்தது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற எபிசோடு எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது எபிசோட், ரௌத்ரம். அதாவது இதில் நம்மளுக்கு காட்ட வந்த எமோஷன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கோபம். டைட்டிலுக்குமே அந்த எமோஷன்ஸுமே நல்ல சம்மந்தம் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிமில் பசங்க படத்தில் நடித்த ஸ்ரீராம் தான் நடிச்சிருக்காரு. அப்படி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் சில இன்டர்வியூலலாம் பார்த்துட்டு என்னடா ரொம்ப ஓவர் சீன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தில் அந்த நடிப்பு திறமையை நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட டைரக்டர், நம்ம ஃபேவரட் அரவிந்த் சாமி அவர்கள். அரவிந்த் சாமி சாரோட படமாக இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னடா இவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சு வச்சுருக்காரு, அந்த ஏரியாவுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஏரியாவோட வாழ்வியலை ஓரளவுக்கு காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும். அதை ரெண்டையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி காட்டி கடைசியில் இது ப்ரெசண்ட்டு பாஸ்ட் அப்படிங்கிறத தெளிவாக புரிவிப்பாங்க. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த கோபம் கன்வே ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோபம் கன்வே ஆயிருக்குது. ஆனால் இதில் அந்த கோபம் உண்டாகிறதுக்கான காரணங்கள் தப்பாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு கேட்டிங்கன்னா 7வது ஷார்ட் ஃபிலிம், இன்மை. அதாவது இந்த படத்தில் நமக்கு காட்ட வந்த எமோஷன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா பயம். அந்த பயத்தை ரொம்ப அருமையாகவே காட்ட வச்சுருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ரத்தீந்திரன் பிரசாத். இந்த படத்தில் நடித்த சித்தார்த் அவர்களும் சரி, பார்வதி அவர்களும் சரி, வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் 9 எபிசோட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் இதுவும் ஒன்று. மொத்தமாக எனக்கு 2 படம் பிடிக்கும். அதில் அரவிந்த் சாமி சார் நடித்த ப்ராஜெக்ட் அக்னி, அப்புறம் இவர் சித்தார்த் அவர்கள் நடித்த இன்மை. ஏன்னா இதில் அந்த பார்வதி அவர்கள் சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஒரு சொத்த ஆட்டையை போட்டு வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கன்வே ஆயிரும்.
அதுக்கப்புறம் இந்த சித்தார்த் இங்கே கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆளாக வருவார், டிசைனெல்லாம் சொல்லுவார். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச ஆரம்பிப்பார். அதை நம்மளுக்கு பார்க்கும்போது ஒருவேளை இது பேய் படம் தானோ அப்படிங்கிற மாதிரி நாமளே நம்பறக்க ஆரம்பித்து பயப்படுறக்க ஆரம்பிச்சிருவோம், இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்னன்ட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட மேக்கிங் சரி, ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அது முக்கியமாக சித்தார்த் அவர்களோட ஆக்டிங்கில் தான் ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நவரசாலையே எனக்கு ஃபேவரட்டான படம் இந்த படம் இன்மை. அடுத்ததாக எட்டாவது குறும்படமாக நாம் எதை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எட்டாவது எபிசோடு எதுன்னு கேட்டிங்கன்னா, துணிந்தம் பின். இதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா மேக்கிங் வைஸும் சரி, கதை படியும் சரி, இந்த கதையோட முடிவும் சரி, ஒரு முடிவில்லாமே இருக்குது. இதில் வீரத்தை எமோஷனாக கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீரம் இவருக்கு வந்ததுன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் பார்த்துட்டு இந்த துணிந்த பெண் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாக்லிம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேவரட். பொதுவாக இந்த வெப்சீரிஸ் ஆரம்பித்தோன்னே நான் முக்கியமாக யாருக்காக பார்க்க இந்த வெப்சீரிஸை பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விஜய் சேதுபதி என்ன, இன்னொன்று சூர்யா. ஃபஸ்ட் எடுத்தோடனே இவர் பார்த்து விஜய் சேதுபதி என்ன வந்தது, சரி ஓகே பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லைனாக எப்படா ஒரு எப்படா வரும்னு பார்த்தா கடைசியில் இருந்தது வருது. இந்த படத்தோட இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். இந்த படத்தில் காட்டியிருந்த எமோஷன்ஸ் கேட்டிங்கன்னா, காதல் ரொம்ப அருமையாகவே காதல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் இந்த படத்தை பார்க்கும்போது பிரேக்கப் பண்ணிடலாண்டா, இந்த படத்துக்கு பிரேக் விட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தியாக போகும். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் பாட்டு மூலியமாகவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த லவ்வை அது வந்து ரொம்பவுமே அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தில் மியூசிக் போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேவரட் சிங்கர் கார்த்திக் அவர்கள் வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு. சூர்யா சாருக்கு அப்படியே அவரோட வாய்ஸ் மேட்சிங் ஆகி வேறு லெவலில் கொடுத்துருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுலேயும் முக்கியமாக படம் முடியும் போது ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி பாடுவார், பழைய பாட்டை, அந்த பாட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த படத்தோட முக்கிய ப்ளஸ் பாயிண்ட்டாக யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்தி அவர்கள் தான், அதாவது சிங்கர் கார்த்திக் அவர்கள். அவர் தான் மியூசிக்கும் போட்டிருக்காரு, ரொம்ப அருமையாகவே போட்டிருக்காரு. படத்தை பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் மைனஸாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், ரொம்ப நேரம் பைக்கில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய பேர் கிண்டல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, மீம்ஸ் கிரியேட்டரில் கிண்டல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நல்லாவே பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டயத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. ரோட்டில் வச்சு ட்ராவலிங் ஷாட்லேயே இருக்கும், ரெண்டு பேரும் பைக்கில் ஹீரோனு ஹீரோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. அதில் இவங்க மட்டும்தான் மாஸ்க் போட்டுருக்க மாட்டாங்க, பின்னாடி வர அத்தனை பேரும் மாஸ்க் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப நேரம் போட்டங்காட்டி நம்ம அவங்க மூஞ்சி மட்டும் பார்க்காம பின்னாடி வரதெல்லாம் கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போயிடுறோம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் காதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த காதல் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு தான் வெறுப்பு தான் வந்துச்சு, எமோஷன்ஸ் மாறிடுச்சோ அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இன்னொன்று, இந்த ரிவ்யூ பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கிறத நான் பேசியிருக்கிறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லா பக்கம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.